வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஃபைன் ஃபேக்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு டாபிக் எடுத்துருக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து முன்னாடி ஸ்ரீலங்கா டாபிக்ஸ் பற்றி நிறைய பண்ணோம், அதுக்கப்புறமே இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ அதுக்காக இந்த டாப்பிக் நம்ம இன்றைக்கி கையில் எடுத்துருக்கோம். எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு ஹிண்ட்டு கொடுத்துறேன், நீங்களே கண்டுபிடி முடிதான் பாருங்க. ரீசெண்ட் டைமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக பானிபூரி விற்கிறவன்லாம் ரயில்வேல ஒர்க் பண்ணுறான், ஃபுல்லாக சம ஒர்க்கில் இருக்கானுங்க, எல்லாருமே எஸ்எஸ்சி முடிச்சு மேலே இருக்கான், ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல, மேக்ஸிமம் பானிபூரி மட்டும் தான் வாங்கி சாப்பிட முடியுதுன்னு சொல்லிட்டு தமிழர்கள்லாம் ஃபீல் பண்ணுற மாதிரி மீம்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அப்போ வந்து ஒரு விஷயம் வைரலாக போயிட்டு இருந்தது, இதே போல் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, மத்திய அரசுக்கான வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு முழுசாக கிடைக்கிறதில்ல, மாறாக ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்க பல அரசியல் தலைவர்கள், குறிப்பாக எதிர்கட்சியில் இருப்பாங்கன்னா அந்த அணியில், இதே போல் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இதை வந்து அரசியல் ஷோவாக கொண்டு போக விரும்பலை, ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் சில பேரோட பேச்சுக்களை ஒளிபரப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் ஏதோ அந்த கட்சியோட டிவியை நீங்கள்லாம் கேட்டுறாதீங்க, சத்தியமாக எந்த கட்சிக்கும் இந்த டிவிக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நிகழ்ச்சிகளை போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த மிகப்பெரிய டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான தேர்வு நடத்துவாங்களே அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் சில பணிகள் இருக்கும், அதுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கப்படுற பணியும் முதன்மையான பணியாக இருக்கும் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில். அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, அவங்களுக்கும் இந்த நிறைய அமைச்சகங்கள் இருக்கும், அந்த பாதுகாப்புத்துறை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிதித்துறை, இது போல் நிறைய அமைச்சகங்கள் இருக்கும். இது இல்லாமல் நிறைய துறைகளும் இருக்கும் அவங்களுக்கு. இது போல் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இதுக்கு தேவையான ஆட்கள்லாம் தேர்வு பண்ண பார்த்தீங்களா, அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு, ஒரு ஆணையம் தான் எஸ்எஸ்சி. ஃபுல்லாக அப்டேட் பண்ணி சொல்கிறேன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இதை அப்படியே தமிழை உல்டா பண்ணி பாருங்கள், அர்த்தம் வந்துடும். ஸ்டாஃப் பணியாளர், செலெக்ஷன் தேர்வு, கமிஷன் ஆணையம், பணியாளர் தேர்வு ஆணையம், இதுதான் அவங்க ஃபுல் ஃபார்முங்க. இந்த எஸ்எஸ்சின்ற இந்த ஒரு ஆணையம் நடத்துகிற ஒரு எக்ஸாம், இது வந்து ஆல் இண்டியா லெவலில் நடக்கும். அந்த எக்ஸாம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎல்இ, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். இதையும் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வு. ஸோ மேக்ஸிமம் கிராஜுவேட் மட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுற விதமாக தான் இந்த எக்ஸாம் நடத்தப்பட்டுருக்கு. ஸோ இந்த எஸ்எஸ்சி நடத்துகிற சிஜிஎல்இ இந்த எக்ஸாம் மூலமாக தான் மத்திய அரசோட நிறைய பணியகங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, துறைகள், முதல்ல சொன்ன அமைச்சரவை துறைகள்லாம் அதுக்கான வேலையாட்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. ஸோ இதில் தான் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு, ஆணையத்தில் இல்லை, அது நடத்துகிற தேர்வு முறையில். ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன இதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த டாபிக் எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் அது தான், 2017 அப்போ நடந்த அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் அந்த பேப்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர், அது வந்து கசிஞ்சிடுச்சு. இது வந்து தேர்வு எழுதுறவங்களுக்கு முன்னாடியே இந்த பேப்பர் கையில் கிடச்சிருச்சு, அதனால் நிறைய பேர் தேர்வு எழுதிட்டாங்க, அதனால தான் தமிழர்களுக்கான வாய்ப்பு இங்கே தமிழகத்திலேயே மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்துச்சு. சரி, என்னடா இவ்வளோ பெருசாக பேசிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்தில், முதல்ல வந்து அரசல் புரசலாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக தொடரப்பட்டுருச்சு. சும்மா இருப்பாங்களா லோக்கல் போலீஸ் எல்லாருமே, இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ நிறைய பேர் கைது பண்ணாங்க, முதலெல்லாம் தேடிட்டு இருந்தது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கைதாக நினச்சிட்டு இருந்தாங்க, ஒரு 4-5 பேருங்க மொத்தமாக சஸ்பெக்ட் அப்படின்ற சந்தேகத்தின் பேர் தான் கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தினப்போ தான் தெரிஞ்சது என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, ஆமாங்க நாங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லை எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்களா ஹால் அங்கே போயிட்டு நாங்கள் காப்பி அடித்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டோம் சொல்லிட்டு ஒரு சிலர் ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறல அவங்க ஒன்றும் நம்மளோட வள சாமானிய மனுஷங்க ஒன்றும் கிடையாது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்களும் கிடையாது, எல்லாருமே டியூஷன் மாஸ்டர்ஸ். அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டியூஷன்லாம் வச்சு நடத்துவாங்களே மாலை வகுப்புகள்லாம், அந்த டியூஷனில் இருக்க அந்த ஒரு பெரிய தலைன்னு சொன்னால அந்த போஸ்டில் இருக்க ஒரு ஆளுங்க, குறிப்பாக டீச்சர்ஸ் கூட இவங்களோட கைது பண்ணப்பட்டாங்க. விஷயம் பூதாகரமாக வெடிச்சதும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, சரி போலீஸ்ட்டு இந்த விஷயம் வேண்டாம், அடுத்த ஸ்டெப்பாக போகலான்னு சொல்லிட்டு சிபிஐ, நாட்டோட மிக முக்கிய அதிகார பொறுப்பில் இருக்க ஒரு அமைப்பு, சிபிஐ கிட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கிறாங்க. ஓகே சிபிஐ நீங்கள் வந்து கேஸை ஃபைல் பண்ணுங்கள், என்னென்ன இதில் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியுமோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா உங்களுக்கு தோணுதோ எல்லார்கிட்டையும் விசாரணை நடத்துங்க, கைதும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, மத்திய அரசுக்கு தேர்வு பண்ணி அது மூலமாக ஆட்களை உள்ளே எடுக்கணும், அப்போ நாட்டோட தலையெழுத்தே நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த அதிகாரிகளையே தேர்வு பண்ணுற ஒரு தேர்வு அப்படின்னா எந்த அளவு டஃப்பாக நடக்கணும், ஆனால் அதுலேயே முறைகேடுன்ற ஒரு குழப்பம் விளைஞ்சிச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் நாட்டோட தலையெழுத்தை. ஸோ இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் எடுத்த ஒரு டிசிஷன் எல்லாருமே பாராட்டுக்குரியதாக தான் மாறுச்சு. ஓகே நீதித்துறை எப்போவுமே சாகலை, இப்பயும் உயிரோடு தான் இருக்குது, நல்லா ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கு, இந்த விஷயத்தில் உண்மை வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் மாட்டலாம், பெரிய தலைகளை உள்ளே மாட்டலாம் சொல்லி பரபரப்பாக விஷயம் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குங்க. அடுத்த விஷயம் என்ன நான் சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்றும் நேஷனல் விஷயம் ஒன்றுமே கிடையாது, தமிழர்களுக்காக குறி வச்சு மட்டும்தான் அது வழக்கு போட்டாங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது, பல மாநிலங்களையும் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ நம்ம தமிழகத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா, இந்த முதலே சொன்ன எதிர்கட்சி கூட்டணிகளுக்கு அரசியல் தலைவர்கள்லாம் சில கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு. நான் எதுக்காக அரசியலை உள்ள உட்புகுத்துறேன் இந்த ஷோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரசியலுக்காக உட்புகுத்தலை,
நிறைய பேர், அதாவது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்குறாங்களே அவங்களோட குரலை ஒழிக்க செய்யணும். நியாயமாக இருந்துச்சுன்னா அவங்களோட குரலை ஒழிக்க செய்யணும், அது ஊடகத்தோட தலையாய பணி. ஸோ நாங்கள் வந்து யாருக்கும் சப்போர்ட்டோ இல்லை அகென்ஸ்டோ கிடையாது. அப்படின்றக்கப்போ நாங்கள் இதில் ரெண்டு தலைவர்களை குறிப்பாக எடுத்திருக்கோம். அந்த எந்த தலைவரும் போக போக நான் சொல்கிறேன், இப்போ திருப்பி விஷயத்துக்குள்ளே வரேன். நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான்னா, ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டுமா, இந்த நிலைமை தமிழகத்தில் இருக்கா அப்படின்ற கேள்வியை முதல்ல முன்வைக்கிறாங்க. ஏன்னா தமிழகத்தில் இருக்க எல்லாருக்குமே தமிழ் தெரியும், ஆப்வியஸ்லி எல்லாரோட தாய்மொழின்றப்போ தெரிஞ்சதுன்னு ஆகணும். ஆனால் அவங்களுக்கு இங்கே அதிகபட்சமாக வேலைகள் வழங்காமல் பெரும்பான்மை அளவில் வடநாட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது, தமிழுக்கான வாய்ப்பு முழுக்க முழுக்க மறுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. 1% கூட இங்கே யாருக்குமே வாய்ப்பு வழங்கப்படுறதில்லைன்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு வேலை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்னதாக வழிகாட்டு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறான்னு வச்சுங்க, வடமாநிலத்திலிருந்து ஒருத்தர், அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தமிழ் தெரிஞ்ச ஒரு பயணி போயிட்டு, அதாவது இங்கிலீஷ் தெரியல, அவர் வந்து படிப்பறிவில்லாம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் சரியாக இல்லை, போயிட்டு அடுத்த ஸ்டேஷன் நான் போகணும், ட்ரெயின் எப்போ வரும், இதை அவர் தமிழில் கேட்குறாரு அப்படின்னா இதுக்கு அந்த வட மாநிலத்தவர் சரியாக பதில் சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா? இதுதான் இங்கே இருக்க அரசியல் கட்சியினர் பலர் கேட்குற ஒரு சாமானிய கேள்வியாக இருக்குது. இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்து போகலாங்க. இதில் குறிப்பாக நான் எடுக்க வரும்போது சீமான், என்னப்பா இவர் எடுத்திருக்கீங்க சம்மந்தமே இல்லாமல்னு கேட்குறீங்களா? தமிழர்கள் நாட்டை ஆள வேண்டும், தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு யாராவது குரல் கேட்டுச்சு அப்படின்னா திரும்பி பார்த்தீங்கன்னா நிற்கிற ஒரு உருவம் சீமான் தான். சீமன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தில் இந்த அஞ்சலகம்லாம் இருக்குல்ல, அதுவும் மத்திய அரசோட கண்காணிப்பு கட்டுப்பாடில் இருக்கிறது தான், அஞ்சலகத்துக்கான தேர்வு நடக்குது, அதுக்கான ஊழியர்களை தேர்வு பண்ணுறதுக்கு, அதில் தேர்வில் எழுதுனவங்க, தமிழ் தேர்வு எழுதுனவங்க நிறைய பேர் இங்கே இருக்க தமிழர்களை தோக்கடிச்சுட்டு உள்ளே வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ் வழியிலே கல்வி ஃபுல்லாக பயின்ற ஒருத்தரால் தமிழ் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல. அவர் பாஸ் பண்ண ஒரு இடத்த எங்கேருந்தோ வட மாநிலத்தவர் ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஆள் உள்ளே வந்து பாஸ் பண்ணுறாருனா எங்கேயோ இடிக்குதே சொல்லிட்டு சீமான் அவருக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்டு இருந்தார். இதை நம்மால் மேடை பேச்சில் பேசாமல் இருந்திருப்பார், பேசியிருக்காருங்க, அது நீங்களே பார்த்துருவாங்க. இப்போ வட இந்தியர்கள் வந்து இங்கே 5 ஆண்டுகள் 1 கோடி பேர் வந்திருக்காங்க. வட இந்தியர்கள் இதெல்லாம் என்ன நமக்கு கற்பிச்சான், இவர்கள் என்ன சொன்னார்கள், ஹிந்தி பிடிச்சா வேலை கிடைக்கணும், எங்கே வட இந்தியர்கள், ஆனால் ஹிந்தி படித்தவர்கள் இங்க வந்து வேலை செய்யறான் தமிழ்நாட்டு எவ்வளவு ஏமாச்சு. அவர் வந்து எனக்கு பதில் கொடுக்கிறார், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, மற்ற மாநிலங்களில் 90% 80% அந்தந்த மாநில மக்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது, 10% 20% தான் பிற மாநிலத்தவருக்கு. ஆனால் உயர்நீதிமன்றம் சொல்லுது, சென்னையில் உயர்நீதிமன்றம், தமிழர்களுக்கு தமிழ் படித்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 20% வேலை வாய்ப்பில் வாய்ப்பு கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க, 20% கொடுங்கள் என்று நீதிமன்றம் பரிந்துரைக்கு, 20% கூட என் தாய்களுக்கு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு. இது எவ்வளவு பெரிய அவலம் நினைப்பார். தம்பி இம்மா குறிப்பிட்ட போல என்ன ரயில்வே இல்லை, தொடர்ந்துறை இல்லை, 1760 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு, அது 1600 பேர் வட இந்தியர். இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக எழுத்து போராடிட்டோம். அஞ்சல் துறையில ஹரியானாவை சேர்ந்தவர் தமிழில அதிகம் மதிப்பெண் 5 பேருக்கு அந்த வேலை, தமிழர்கள் தேர்வு பெற முடியல தமிழ்ல, ஹரியானாவை சேர்ந்தவன் தேர்வு பெற்றுட்டாங்க. அப்ப எப்படிப்பட்ட அணுகுமுறை, வங்கியில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எந்த துறையிலும் வேலை வாய்ப்பு இல்லை, அப்ப எப்படி ஒரே ஒரு இடம் தான், ஒரு தாய் இடம் தான் இருக்கு, இதுல எல்லா உரிமையும் அவங்க கொடுத்து நாங்க என்ன பண்றது, ஸ்பீச் கிடைக்கலாங்க. நான் என்னதான் அவர் சொன்னதை பற்றி மெருகத்தி சொன்னாலும் அவர் வாயிலே கேட்டிருப்பீங்க அவர் எந்த அளவு ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்ட்டு. இங்கே நாங்கள் எந்த திரும்பியும் சொல்கிற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணல, ஜஸ்ட் அவங்க இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, உண்மை என்னன்றதை ரெண்டு பக்கமாக நின்று பார்க்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த லிஸ்ட்டில் சீமான் மட்டும் கிடையாது, அடுத்ததாக திரு வேல்முருகன் அவரும் தன்னோட கருத்தை ஒன்று முன் வச்சிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, 2011 2017 வரைக்கும் கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்டவங்க பணியமர்த்தப்பட்டிருக்காங்க மத்திய அரசோட வேலைகளில். இதில் ஒரே ஒருத்தர் கூட தமிழர் இல்லை அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து முன்வைக்கிறாரு. இது வந்து ஸ்டாட்ஸ் வைஸ் இன்னும் அஃபிஷியலான டீட்டெயில் கிடைக்கல, ஆனால் வேல்முருகன் இந்த மேட்டரை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, தமிழர் ஒருத்தர் கூட இல்லை, அது வேறு விஷயம் விடுங்க, தென் மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, இந்த தென்னிந்தியாவில் இருக்க 1% கூட உள்ளே கிடையாது, 100%, 99% ஃபுல்லாக வடநாட்டவர்களுக்கு அப்படின்னா
தென்னாட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு மத்திய அரசில் கிடைக்கும்ன்றதான் வேல்முருகனோட கேள்வியா இருக்கு. அந்த கேள்வி அவர் எப்படி கேட்டிருக்காரு நீங்களே பாருங்க. ஒரு ஒரு சென்டர்ல 100 மாணவர்கள் எழுதியிருக்காங்க, அந்த 100 மாணவர்களும் தமிழர்கள். அந்த ஒரு சென்டர்ல அந்த 100 மாணவர்களும் திட்டமிட்டு அவர்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பெயிலாக்கியிருக்காங்க. அதே பீகார் உத்தரப்பிரதேச மாணவர்கள் ஒரு சென்டர்ல 100 பேர் எழுதுறாங்க, 50 பேர் எழுதுறாங்க, 50 பேரும் தேர்வு செய்யப்படுறாங்க, 100 பேரும் தேர்வு செய்யப்படுறாங்க. ஆக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கேள்விக்கான விடைத்தாள்களை அந்த தேர்வு மையத்தில் இருக்கிற அரசு உயரதிகாரிகளே தந்து அவர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்வதற்கு வழிவகை காணுகிறார்கள். இது வந்து ஒரு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல். சமீப காலமாக 2006 2011 வரையிலும், 2011 வரையிலும் கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட மத்திய அரசின் பதவிகளில் ஒருவர் கூட தமிழர் இடம்பெறவில்லை. திருச்சி சென்னிமலையில் 1765 பதவிகளில் 1600 அப்ரண்டிஸ் வடநாட்டுக்காரர். மிரிய முறைகேடு நடந்திருக்கு நண்பர்களே. பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மால்தீஸ், 20 நாடுகளை பட்டியலிட்டு அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவுடைய குடியுரிமை இருந்தால் தமிழ்நாடு டிஎன்பிசியுடைய பதவிகளுக்கு வரலாமா? எவ்வளோ பெரிய அநியாயம்! வியூவர்ஸ் பார்த்துருப்பீங்க, சீமான் பேசுவதை கவனிச்சிருப்பீங்க, வேல்முருகன் பேசுவதை கவனிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் முழுசாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இதை சிலர் நினைக்கலாம், என்ன ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்கீங்க, கவர்மெண்ட் எதுவுமே பேசலையான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க, அதையும் நான் சொல்லி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண விரும்புகிறேன். கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும் சென்னையில் வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு, உள்ள வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் நம்ம தமிழக அரசு வந்து ஒரு கோரிக்கை இல்லை வலியுறுத்தலே வச்சுக்கோங்க, அந்த வலியுறுத்தலை முன் வச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தமிழர்களுக்கு 50% பணி வழங்கணும், அதுக்கான இடஒதுக்கீடுன்றது கம்பல்சரியாக வேணும், அப்படி ஒத்துக்கிட்டால் மட்டும் எல்லாத்துக்கும் ஃபர்தராக மூவ் பண்ண முடியுன்ற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அரசுக்கு எதிர்த்தரப்பில் இருப்பாங்களா அரசியல்வாதிகள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் என்னங்க வெளி மாநிலத்திலாம் போனீங்கன்னா, அந்த பீகார் அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தில் இருப்பாங்கள மக்கள் அவங்களுக்கு பெரும்பான்மை அளவு முன்னுரிமை அளிக்கப்படும், அதுவும் 51% 61% கிடையாது, 80% 90% அந்த மாநில மக்களுக்கு பணி வழங்கணும், மீதி இருக்க அந்த 10% 20% மட்டும்தான் பிற மாநிலத்தர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுபோல் அங்கங்கே மாநிலங்களில் எல்லாருமே உறுதிபட இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் என்னங்க விதிவிலக்கு, எல்லாரும் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் தமிழர் வாழாமல் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அந்த வாக்கியத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க? அதனால் நம்மளுதான் 50% 60% வேண்டாமே, 99% மாதிரி போயிடலாமே சொல்லிட்டு இந்த எதிர்பரப்பில் இருக்க அரசியல் தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக ஒரு அமைச்சர் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், எதுக்காக எல்லா ஃபைலாக அவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஷயம் சொல்லி ப்ரெஸ் பீப்புளாக அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு ஹிந்தி தெரியல, ஹிந்திக்காரனும் தமிழ் நல்லா தெரியுதுன்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை விடவே அது பூதகரமாக வெடிச்சு ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆகிடுச்சு. அவங்க சொன்ன வார்த்தை திரிக்கப்பட்டுச்சா இல்லையான்றது எதற்கும் தெரியல, ஆனால் எல்லாருமே அந்த விஷயத்த பெரிய பூதகரமான விஷயம் மாற்றிட்டாங்க. அதை கெடுத்தது ஸ்டாலினும் திமுக தலைவர் முன்னாடி இருந்து அவங்க அப்பா இருந்தாங்க, இந்தி படிக்காத இந்தி படிக்காத இந்தி படிக்காதன்னு சொல்லி இவங்க குடும்பம் பூரா இந்தி படிச்சது. ஏன் தமிழ நேசியா மற்ற மொழியை வாசி, அதைத்தானே சொன்னோம் நாங்கள்லாம், தமிழை நேசி மற்ற மொழியை வாசி. நீ ஹிந்தி படிக்காத இங்கிலீஷ் படிக்காத எல்லாத்தையும் குப்பனை சுப்பனி படிக்காம கொடுத்துட்டு இங்கே மீன் பிடிக்க போக சொல்லிட்டு, இங்கே ரோட்டில் வேலை செய்ய சொல்லிட்டு, கம்பாவில் போய் வேலை செய்ய சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நினைக்கிறேன், எஸ்எஸ்சினா என்ன, சிஜிஎல் எக்ஸாம் எப்படி நடக்கும், அதுவும் இல்லாமல் அந்த அரசியல் துறை எது குரல் கொடுக்குறாங்க, தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறாரா இல்லையா, இது போல் நிறைய பேசிட்டோம். இதெல்லாம் சில நம்பர்ஸோடு கொடுத்தா உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேங்க. ஸோ சில நம்பர்ஸோடு பார்க்கலாம். இந்த எஸ்எஸ்சி இருக்குல்ல அதோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஆன்வல் ரிப்போர்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும் அவங்க கொடுப்பாங்க ஒரு ரிப்போர்ட்டு. இதில் கடைசியாக அந்த ரிப்போர்ட் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, 2016-17 நிதியாண்டில் எத்தனை பேரை செலக்ட் பண்ணாங்க, எத்தனை தேர்வுகள் நடந்துச்சு, ரிசர்வ் அன்ரிசர்வ்னு எத்தனை பேர் உள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே விட்டுருக்காங்க. எஸ்எஸ்சி இப்போ கடைசியாக விட்டுருக்க பட்டியல் இது தான், இந்த நிதியாண்டு மூலம் தான் விட்டுருக்காங்க, அடுத்த நிதியாண்டு இன்னும் கொஞ்ச நாள் அப்டேட் ஆகணும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா, 2016-17 நிதியாண்டில் 15 தேர்வுகள் மொத்தமாக இந்தியாவில் நடத்தப்பட்டிருக்கு நேஷனல் லெவலில். இதில் மொத்தம் விண்ணப்பித்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,85,00,000 பேர் விண்ணப்பித்தவங்க மட்டுமே சொல்கிறோம், 1,85,00,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. இதில் ஃபைனலாக தேர்வு எழுதினவங்க, அதாவது நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய விண்ணப்பங்களாக நிராகரிக்கப்பட்டிருக்கும் சில காரணங்களால் பலரால் எக்ஸாம் வந்து எழுத முடியாமல் போயிருக்கும், ஸ்டேஷன்ஸ் ப்ராப்ளம், சென்டர் ப்ராப்ளம், ஃபேமிலி பிரச்சனை, அதோட முன்னோடு அவங்களுக்கு மைண்ட் மாறி இருக்கலாம், இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. இதுமாதிரி எல்லா காரணங்களையும் உதறி தள்ளிட்டு ஃபைனலாக தேர்வு எழுதினவங்களோட எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா, 54,82,214 பேருங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வானவர் இருப்பாங்களே, ஏன்னா இவ்வளோ பேர் காம்பீட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கேன், அதில் ஃபைனல் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா,
அதுபடி பிரிக்கிறேன். யூஆர் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ்எஸ் பிடபிள்யூடி இது வந்து லிஸ்ட். இதை பற்றி தான் அவங்க மொத்தமாக அந்த ரிசர்வ் அன்ரிசர்வ் பீப்புள்னு பிரிப்பாங்க. ஸோ தேர்வு எழுதி வெற்றி பெற்றவங்க மொத்தம் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ரிசர்வ்னா அவங்களுக்கு தெரியும் இடஒதுக்கீடுன்னு சொல்லுவோம், இது எந்த விதமான இடஒதுக்கீடோ எந்த விதமான ஸ்பெஷல் பெனிஃபிட்டுமே இல்லாமல் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில் 19,935 பேருங்க. அடுத்ததாக எஸ்சி, இது யூஆரை தவிர மற்ற எல்லாமே ரிசர்வ் கேட்டகரியில் வந்துடும். யூஆரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 11,617 பேர் மொத்தமாக பாஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து எஸ்டி பிரிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7,409 பேரும், ஓபிசி பிரிவு எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் உள்ளே இருக்கிறதுல மெஜாரிட்டிங்க, 29,535 பேரும் பாஸ் பண்ணி உள்ளே அப்பாயின்மெண்ட் ஆகிற அளவுக்கு போயிருக்காங்க. இதுக்கு அடுத்த எக்ஸ்எஸ்னு சொல்ல இஎக்ஸ்எஸ்ன்னு இருக்குல்ல, இது ஆக்சுவலாக எக்ஸ் சர்வீஸ் மேன், முன்னாள் இராணுவ வீரர்கள் இருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை பாஸ் பண்ணி உள்ளே போனவங்க அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா 535 பேருங்க. இதில் கடைசியாக இருக்கிறது பிடபிள்யூடி, அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, மாற்றுத்திறனாளிகள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தமிழில். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 657 பேருங்க மொத்தமாக பாஸ் பண்ணி உள்ளே போயிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வு, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது எல்லாமே போட்டித் தேர்வு, கம்ப்ளீட் எக்ஸாம்ஸ் நடக்கும், அதில் பாஸ் பண்ணவங்க லிஸ்ட் தான் இப்போ சொல்லிட்டுருக்கோம். போட்டித் தேர்வு மூலமாக தேர்வானவங்க இப்போ சொன்ன லிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி பார்த்தீங்கன்னா 68,496 பேர் மொத்தம் வரும். இதை தவிர்த்து நீங்கள் செலெக்ஷன் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது தனியாக வந்துடும், 384 பேர். ஸோ இது மொத்தமாக சேர்த்து தான் அந்த 2016-17 நிதியாண்டில் மொத்த செலெக்ஷன் ப்ராசஸும் முடிஞ்சிருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு சின்ன ரெக்கார்ட் மாதிரி கிரியேட் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மூலமாக நடந்த எக்ஸாம்ஸில் கடந்த 10 வருஷத்தில் அதிகமானவர் தேர்வு பண்ணி உள்ளே எடுக்கப்பட்டு 2வது முறை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. ஆக்சுவலாக 2012-13 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 83,591 பேர் அதிகபட்சமாக எஸ்எஸ்சி மூலமாக உள்ளே எடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக தான் 2016-17 நிதியாண்டு அமைஞ்சது. இப்போ எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னு உள்ளே சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸையும் பார்த்துட்டோம், உள்ளே எத்தனை பேர் வந்திருக்காங்க, ரிசர்வ்ல எத்தனை அன்ரிசர்வ் எத்தனை பார்த்துட்டோம். இந்த நடத்தது பார்த்தீங்கன்னா ஆணையம், இந்த எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்த ஆணையத்துக்கு வருவாயும் இருக்கும், அட் த சேம் டைம் செலவும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிதியாண்டாக பிரிச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 2014-15 நிதியாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எஸ்எஸ்சி கிடைச்ச மொத்த வருமானம் 69 கோடி ரூபாய். எப்படி கமிஷனுக்கு வருமானம் கிடைக்குதுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க, இந்த அப்ளிகேஷன்லாம் கொடுக்கறது, அதுக்காக ஒரு கலெக்ஷன் ஃபீலாக அவங்க கலெக்ட் பண்ணுவாங்களே, ஸோ அது மூலமாக வருது. ஃபர்தர் அந்த மற்ற சேஞ்சஸ் எல்லாமே சேர்த்து, ஸோ இது மூலமாக கிடைச்ச இன்கம் மட்டும் 69 கோடி ரூபாய். அடுத்ததாக எஸ்எஸ்சிக்கு மொத்தமாக செலவு பார்த்தீங்கன்னா 125 கோடி ரூபாய். என்னப்பா பாதிக்கு பாதி அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்கிற செலவு தான் இது யதார்த்தமான வாழ்க்கையில். ஏன்னா மையங்கள் அமைக்கணும், அதுக்கு சில ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான சேலரிஸ் கொடுக்கணும், சில ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ளே வைக்கணும்ல, இதெல்லாம் சேர்த்தான செலவு தான் 125 கோடி ரூபாய். இது பொதுவாக நடக்கிறது தான், வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கும், டபுள் மடங்கு. அடுத்ததாக 2015-16 நிதியாண்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 67 கோடி ரூபாய் வருமானம், செலவு பார்த்தீங்கன்னா 145 கோடி ரூபாங்க. கடைசியாக இந்த ஆனுவல் ரிப்போர்ட் நான் முதலே சொன்னது 2016-17 நிதியாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 71 கோடி ரூபாய் இருக்கிறதுல அதிகம் வருமானம் வந்திருக்கு. ஒரு 2 கோடி ரூபாய் 2014-15 கம்பேர் பண்ணுறப்ப 2 கோடி ரூபாய் அதிகமாக வந்திருக்கு. போனது செலவு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, 125-145, அதோட கம்பேர் பண்ணுறப்ப 112 கோடி ரூபாங்க. அந்த 2016-17 நிதியாண்டில் மட்டும் மொத்தமாக எஸ்எஸ்சிக்கான செலவு 112 கோடி ரூபாய். இவ்வளோத்தையும் செலவு பண்ணி வரவு வந்ததுக்கப்புறமா தான் இவங்க செலெக்ஷன் ப்ராசஸையும் மொத்தமாக முடிக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ ஷோ எண்டில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று உதயமாவோட மனசில், அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன், சொல்கிறேன். அந்த 4 கேள்வி என்னவாக இருக்கோ நானே ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாஸ் தமிழர்கள்லாம் புறக்கணிக்கப்படுறான்னு சொல்ல வரீங்களான்னு கேட்பீங்க. ஹைப்போதெட்டிக்கல் க்வெஸ்சன், இதுக்கு என்னால் ஆன்சர் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைமே பார்த்துட்ருக்கோம், 3,000 கோடி செலவு பண்ணி சர்தார் வல்லபாய் பட்டேல்னு ஒரு சிலையை பெருசாக அமைச்சாலும் மற்ற லாங்குவேஜில் தப்பு நடக்குதோ இல்லையோ, தமிழ் அங்கே தப்பாக தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நுழைவுச் சீட்டுகள் எதனா கொடுத்தாலும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்க ஏதாவது அமைப்புகளை நுழைவுச் சீட்டுகள் கொடுத்தாலும் அதில் ஆங்கிலம் கரெக்டாக இருக்கும், ஹிந்தி பர்ஃபெக்டாக இருக்கும், தமிழ் ஏதாவது எழுத்துப்பிழை இருக்கும், இல்லைன்னா ஒரு சில தமிழில் தமிழ் இருக்கவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸாம்பிளாக என்எச்சில் இருக்க அந்த மைல்கன் அந்த ஸ்டோன்லாம் மைல் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலேயே நிறைய பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி, நடுவில் அந்த நம்பர் தமிழ் அதில் எங்கே போச்சுன்னு தெரியாது, கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம உட்காந்துக்கிட்டு. அதுவும் ஒரு படி மேலே போனீங்கன்னா சில ரயில் நிலையங்கள்லாம் அந்த போர்டில் பேர் இருக்குது தமிழ், அவ்வளோதான். மற்றபடி அதுவும் எத்தனை நாளில் போகுன்றது இன்னும் ஒரு வெட்ட வெளிச்சம் இல்லாத ஒரு கேள்வியாக தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னா அது என் வாயில் சொல்ல வரும்ல, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அடுத்து திறமையின்மை, அதாவது என்ன பாஸ் தமிழர்களுக்கு திறமையே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா ஃபுல்லாக வடநாட்டவர்களே ஆக்குபை பண்ணுறாங்க, அவங்களே வந்து எக்ஸாமில் பாஸ் உள்ளே போகிறாங்க அப்படின்னா தமிழர்கள் அந்த இடத்துல தோற்று போய்ட்றாங்களான்னு கேட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன். எதுக்கானா கூகுள் சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சுந்தர் பிச்சை தமிழன்தான். ஸோ ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு போதும், என்ன சொல்கிறவங்க புரியும். அடுத்த கேள்வி என்ன உங்கள் மனசில் உதயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹிந்தி திணிப்பாக இருக்குமோ அப்படின்ற கேள்வியே வரும்.
என்ன ஹிந்தி திணிப்புன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு லாங்குவேஜ் நாங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறோம், மறுக்கிறோம், பேச மாட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் லாங்குவேஜ் நீங்கள் பேச மறுக்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் ஒரு லாங்குவேஜ் பேச மாட்டோம் சொல்கிறேன்னா நீ பேசு பேசுன்னு திணிப்பாங்களே, அதுதான் ஹிந்தி திணிப்பா, மொழி திணிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹிந்தி திணிப்புன்றதை இப்போ நேருக்கு நேராக முகத்துக்கு முகமாக பண்ணுறது கஷ்டம், ஏன்னா வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இது போல் சுற்றி வளர்ச்சி, இந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய போஸ்ட்டில் ஹிந்தி தெரிஞ்சவங்களை மட்டும் வச்சுருந்தாங்கன்னா தமிழர்கள் ஆட்டோமேட்டிக்காக புறந்தள்ளப்பட்டுருவாங்க, புறக்கணிக்கப்பட்டுருவாங்க. ஸோ அதனால் இது வந்து நவீன கால ஹிந்தி திணிப்பு இதுவாக எடுத்துக்கலாமா, எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. அவங்க கேட்குறதும் கரெக்டாக ஒரு 51% கிட்ட மெஜாரிட்டி நியாயம்னு சொல்லலாம். எதுக்காகனா ரயில்வே துறைக்கான எக்ஸாம் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதில் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க தமிழர்கள் தென்னிந்தர்கள்னு பாருங்கள், அப்புறம் இந்த கேள்விக்கு நம்ம பதில் உங்களுக்கே கிடைக்கும். இதில் நாலாவதாக இருக்க கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடவர் மாநிலமாக்க முயற்சி நடக்குதா தமிழகத்தை? இது வந்து மிகப்பெரிய கேள்வி, இதுவும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான், ஹைப்போதெட்டிக்கல் தான், பதில் சொல்ல முடியாது. நீங்களே வேணா ரோட் சைடில் ஃபுல்லாக பாருங்கள், வேலை செய்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வெளியிலேருந்து, குறிப்பாக வட மாநிலம் வந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வேலையிலேருந்து மற்ற பெரிய பெரிய வேலைக்கு போனாலும் அவங்களோட மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் அங்கே பார்க்க முடியும். இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயம் ஒன்று இருக்குங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் இங்கே இருக்கவங்களாம் லோக்கல் பீப்புள் எல்லாருக்குமே பே அதிகமாக கொடுத்து வேலை வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதாவது இந்த ரோடு போகிறத இது போல் அந்த மக்களுக்கான சேவை பணிகள்னு ஒன்று இருக்க பார்த்தீங்களா, அந்த சைட் பக்கம் நான் சொல்கிறேன், சாலை போடுறது, கட்டிடங்கள் கட்ட இது போல் பணிகளை சொல்கிறேன். அந்தமாதிரி வேலைகளுக்கு இங்கே ஆட்கள் கிடைக்கிறது அதிக சம்பளம் கொடுத்தா மட்டும் தான் கிடைக்கிறாங்க, மற்றபடி கொஞ்சம் சம்பளத்துக்கு கொடுத்தா கிடைக்க மாட்டுறாங்க. அப்படியே இருந்தாலும் கரெக்டாக அவங்க ஒர்க் பண்ணாலும் 8 மணி நேரன்ற ஷிஃப்ட்டுக்கு முடிச்சு போயிடுவாங்க. மற்றபடி அவங்க சொந்த வீடு இருக்கும், உள் மாநிலன்றதுனால போய் தங்கிடுவாங்க, அடுத்த நாள் காலையில் 8 மணி நேரம் ரொட்டேஷன் நடக்கும். ஆனால் இது நாங்கள் வெளி மாநிலத்திற்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட வீடு மேக்ஸிமம் அந்த சைட்டுக்கு பக்கத்திலே இருக்கும். இப்போ ஒரு கட்டிடம் கட்டுறாங்கன்னா பக்கத்தில் வச்சுன்னு கூட ரொம்ப தங்குவாங்க, அதனால் 8 மணி நேரம் 10 மணி நேரன்ற அந்த கணக்கை அங்கே இருக்காது. வேலை முடியல இருக்கும், ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்ட் எடுத்து திருப்பி வருவாங்க. பக்கத்தில் இருக்கிறனால அப்ரோச்சபிளாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லிவிட்டு. இதை நான் சொல்லலை, இங்கே இருப்பாங்களே அந்த அவங்கள கான்ட்ராக்டில் எடுக்கிறவங்க ஒப்பந்ததாரர்கள், அவங்க சொன்ன விஷயம் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசிட்டு தான் வந்தோம், அவங்க தான் இந்த விஷயத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இவங்களாம் அதிகமாக உள்ள இறக்கி இவங்களுக்கு வாக்குரிமை அழிச்சிட்டா, தமிழகத்தில் நீங்கள் ஓட்டு போடலாம் சொல்லிட்டு வாக்குரிமை அழிச்சிட்டாங்கன்னா நிலைமை என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதில் பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. அதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு விவரிக்க விரும்பலை, ஏன்னா அது கொஞ்சம் க்ரூஷியலான டாபிக் அப்படின்றதுனால இதை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிங்க, உண்மை என்னன்றது புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபைன் ஃபேக்ட் நிகழ்ச்சியில் இதை பற்றி முழுசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நானும் கொஞ்சம் மழுப்பெல்லாம் சொல்லியிருக்கேன், ஒத்துக்கிறேன், இதில் எந்த விஷயமான தயக்கமும் இல்லாமல் நான் ஒத்துக்கிறேன். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான அதிகாரப்பூர்வ நகலும் நம்ம கையில் வராமல் பேசக்கூடாது, கிடைச்ச நகலை வச்சு தான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு 2-3 வாரத்துக்குள்ளே மொத்த விஷயமும் கொஞ்சம் கசிய வாய்ப்பு இருக்குது நம்மளை, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்றப்போ இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வரும் நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம், தமிழர்களுக்கு இடைக்கப்பட்டிருக்கிறது அநீதியாக இல்லை நடக்கிற யதார்த்தமே இதுதானா, இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, ஆனால் தமிழர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில், அது வந்து குற்றம் சாட்டப்படாத விதத்தில் சொல்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படலை, மழுங்கடிக்கப்பட்டிருக்கு, இப்படி எடுத்துக்கலாமா? இந்த 2 வித்தியாசங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாளில் சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தில் என்ன முடிவு பண்ண போகிறாங்கிறத, அதுவரை காத்துருங்க. உங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.